இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேனருவி ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இன்றைய சிந்தனையாக நாம் பார்ப்பது, ஜெருசலேம் குடியிருப்போரே, இனிமேல் நீங்கள் அழமாட்டீர்கள், உங்களது குரல்களுக்கு பதில் கொடுப்பேன், உங்கள் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று இறைவாக்கினர் எசாயா முதல் வாசகம் வழியாக கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள வார்த்தையை ஒரு மனிதன் கேட்டாலே போதும், தனக்குள் இருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான துன்பங்களும் அழுகைகளும் வேதனைகளும் நோய்களும் எல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும். அதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பலம் பொருந்திய வார்த்தைகளாக இருக்கிறது. இறைவாக்கிற எசேக்கியேலுடைய அழுகைகளையும் கண்ணீர்களையும் கண்டவர், நான் உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு இன்னும் 15 ஆண்டுகள் வாழ்க்கை நீடித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லிய ஆசீர்வாதம், பலம் பொருந்திய வார்த்தைகள் நமக்கு எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதே போன்றுதான் இந்த இரட்சைதியிலும் நாம் பார்ப்பது, கடவுள் இறை வார்த்தையை கொண்டு செல்கின்றவராக, மக்கள் மத்தியில் பரப்புரை கொடுக்கின்றவராக, இறை வார்த்தையை மக்கள் மத்தியில் விதைக்கின்றவராக, மக்கள் மீது பரிவு கொள்கின்றவராக வருகின்றவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே சீடர்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் தீய சக்திகளை ஓட்டுவதற்கு உங்களையே தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் உங்களையே தயாராக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சீடர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நிலை. சீடர்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை, என் கடவுள் எனக்காக இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார் என்ற வார்த்தைகளை கேட்டு உலகெங்கும் சென்று இறை வார்த்தைகளை வெளிப்படுத்திய சீடர்களுடைய தன்மை. இன்றைய சமூகத்தில் இந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு மனிதனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது, வார்த்தைகள் மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கிறது, ஒருவனை உயர்த்துவதற்கு, வீழ்ந்து கிடக்கின்றவரை உயர்த்துவதற்கு மனிதனுடைய ஒரு வார்த்தை போதும், நான் இருக்கிறேன், அஞ்சாதே, பயப்படாதே, உன்னோடு இருக்க சொல்லக்கூடிய வார்த்தை போதும் அவருடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வதற்கு. முன்வரிசையில் நின்று பாதுகாக்கக்கூடிய படைகளை பாதுகாத்து ஆண்டவருடைய அரியணையை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தாவீது அரசர், ஆனால் படைகளை வென்று தன்னுடைய அரசாட்சி நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தவன் திடீரென்று பின்னோக்கி பார்க்கிறான், அரியணையை நோக்கி பார்க்கிறான், அரியணையை பார்த்த உடனேயே தன்னுடைய அந்த முன்னெடுப்பை பின்வாங்குகிறான். காரணம், அரியணையை விட்டு அகன்று விடுவோமே என்ற பயம். கடவுளை மையமாக வைத்து வாழும் பொழுது அந்த வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி உண்டு என்பதை உணரும் பொழுது எல்லா விதமான போராட்டங்களையும் மனிதன் வென்றெடுப்பான். நாமான் படைத்தளபதியுடைய வாழ்க்கை செல்வங்களையும் பொருட்களை மையமாக வைத்த வாழ்க்கை, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் துன்பமும் நோயும் வந்த உடனேயே ஓடு ஓடி செல்கிறான் இஸ்ரவேலுக்கு. இறைவாக்க எலிசாவை சந்தித்த பிறகு அதனுடைய உரையாடலுக்கு பின்பு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அந்த யோர்தான் ஆற்றங்கரையில் நீ மூழ்கி எழுந்தாலே போதும், 7 முறை மூழ்கி எழுந்தாலே போதும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெறுவாய் என்பதற்கிணங்க அந்த நாமான் படைத்தளபதி அந்த யோர்தான் ஆற்றங்கரையில் 7வது முறை மூழ்கி எழும் பொழுது உடல் முழுவதும் எல்லாம் குணமாகி, அத்தொழுநோயெல்லாம் குணமாகிய ஒரு சூழலை அவன் பார்க்கின்றான், அக மகிழ்ச்சி கொள்கின்றான், ஓடோடி வருகிறான், உமக்கு தேவையானவற்றை கொடுக்கிறேன் என்கிறான். ஆனால் அவருக்கு பொருள் ஆசை இல்லை, அவருக்கு பதவி ஆசை இல்லை, எந்த ஆசையும் இல்லாமல் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்ன உடனேயே அங்கிருந்த கேயாசு என்பவன் ஓடோடி சென்று நாமானை பார்த்து, எனக்கு நீங்கள் கொடுங்கள், நான் அவரோடு தான் பணி செய்கிறேன், இந்த பணத்தையும் பொருட்களையும் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆசை அவனை ஆட்கொள்கிறது. ஆனால் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட உடனே வாழ்ந்தானா என்பது கேள்விக்குறி. அவனுக்கும் குஷ்டரோகியாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணிப்பு என்பது நோயின் வழியாக. ஆசைகள் அதிகமாகும் பொழுது தான் இருக்கின்ற இடத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், வாழ வேண்டிய வாழ்க்கை பயணத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், நேர்மையான வாழ்க்கையை அவர்கள் மறந்துவிட்டு தனக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கும் பொழுது வாழ்க்கையில் அவர்கள் சாதிக்க வேண்டியவர்களிலிருந்து வேறு வழியிலே சென்று வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு இன்று கொடுக்கின்றது, நான் உங்களுக்காக உங்கள் குரல்களுக்கு செவி கொடுக்கின்றவனாக இருக்கிறேன், உங்கள் தேவைகள் நிறைவேற்றுகின்றனாக இருக்கிறேன் சொல்லக்கூடிய வார்த்தை அவளுக்கு பலம் பொருந்துகின்றது. ஆண்டவரை நம்புவோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றவர், கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாகவே பயணிப்போம், ஆண்டவருடைய இறை வார்த்தை எடுத்துக்கொண்டு செல்வோம், நல்ல
நல்ல காரியங்களை செய்வோம். நோயாளிகளுக்கு நாம் பலம் கொடுக்க வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது விடுதலை கொடுப்போம், தீய சக்தியை ஓட்டுகின்ற பலத்தை பெறுவோம். ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்து நாளாக மாற நாம் அனைவருமே இந்த வேளையில் ஜெபிப்போம். இறைவன் எப்போதும் என் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் உடனிருக்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம். அனைவரும் அந்த நம்பிக்கையோடு இறை வார்த்தையினுடைய பலத்தோடு ஜெபிப்போமா. அன்பான எங்கள் இயேசுவே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வேளையிலே கடந்து வந்திருக்கின்றோம். எங்களை வழி நடத்துகின்ற வல்லவராம் தகப்பன் நீர், எங்களோடு உடஞ்சிருக்கின்ற உயிருள்ள கடவுள் நீர், எங்களுடைய எல்லா தேவைகளையும் உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்க்கையை முழுமையாக்குகின்ற மகிழ்ச்சி படுத்துகின்ற கடவுள் நீர். நாங்கள் பல்வேறு விதமான அழுத்தங்களாலும் பல்வேறு விதமான நோய்களாலும் பல்வேறு விதமான தேவைகளாலும் ஆண்டவரே உம்மை அணுகி வரும் பொழுதெல்லாம் எங்களை நீதானே பாதுகாத்து பராமரிக்கின்றீர். எங்களுக்கு தலைவராக அரணாக கோட்டையாக இருக்கிறீர். எல்லா நொடிப்பொழுதங்களை அன்பு செய்கிற இறைவா, நீ உம்மை நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த துன்பங்களும் எந்த நோய்களும் எந்த இடையூறுகளும் இல்லாமல் எங்களை தாங்கி பிடிக்கின்ற உயிருள்ள தகப்பன் நீர், நாங்கள் அந்த விசுவாசத்திலே வாழ்க்கையை அர்ப்பணிக்க இது நாளை அர்த்தமுள்ள நாளாக உருவாக்க எங்களுக்கு நீர்தானே பாலமாக பலமாக ஆற்றலாக சக்தியாக வந்து எங்களுடைய குரல்களுக்கு எங்களுடைய தேவைகளுக்கு செவிமடுத்து எங்களை வழிநடத்தி நிறைவே வெற்றியை அடையக்கூடிய அருளையும் ஆசிரியம் பொழிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.